சைஃபுல்லான்னு ஒருத்தர் கேட்குறார், ஓரமான நம்பர் இருக்கு. சரி, என்ன கேட்குறாருனா, ஒரு ஹதீஸை போடுறார், ஒரு ஹதீஸை போட்டு அந்த ஹதீஸ் அரபியில் போட்டிருக்க அனுப்பியிருக்காரு. எனது உம்மத்தில் ஒரு சாரார் வந்து சத்தியத்தை லா தசாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன் அலல் ஹக்கி, என்னுடைய சமுதாயத்தில் ஒரு பிரிவினர் சத்தியத்திலே நிலைத்திற்கொண்டே நீடித்து கொண்டே இருப்பார்கள். லா எலுர்ஹும் மன் ஹதலஹும், அவர்களை யாரும் எந்த வழிகட்டு போனவனால் வழிகெடுத்து விட முடியாது. ஹத்தா எத்தி அம்ருல்லா, அல்லாஹ்வுடைய கட்டளை கியாம நாள் வர்ற வரைக்கும் அவங்க அப்படி இருந்து கொண்டே இருப்பார்கள். என்னுடைய உம்மத்தில் ஒரு சாரார் எப்போதும் நேர்வழியில் இருப்பாங்க. 72 கூட்டம் 82 கூட்டம் மணி போனாலும் சரி, உண்மையை சொல்லக்கூடிய சத்தியத்தில் நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அரபிக்கு அர்த்தம். இதை போட்டார், போட்டு அவர் கேட்குறாரு கேள்வி. இப்போ தான் கேள்வி என்னென்னு கேட்டால், நீங்கள் டிஎன்டிஜேயில் இருக்கும் பொழுதும் வெளியே வந்து இப்பொழுதும் ஹதீஸுகளை மறுத்துள்ளீர்கள், சில ஹதீஸுகளை மறுக்கிறோம்ல அதை சொல்கிறார் மறுத்துள்ளீர்கள், அதிலும் சமீபத்தில் அகீதாவுக்கு மாற்றம் என்று சொல்லி ஹதீஸுகளை மறுத்து கொண்டே இருக்கிறீர்கள். சில ஹதீஸுகளை மறுக்கிறோம், இது இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை தகர்க்கிற மாதிரி இருக்குது, இதை நபி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு மறுக்கிறோம்ல அதை அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அதிலும் சமீபத்தில் அகீதாவுக்கு, அகீதாண்டா கொள்கை, இஸ்லாமிய அடிப்படை கொள்கைன்னு அர்த்தம், அகீதாவுக்கு மாற்றம் என்று சொல்லி ஹதீஸுகளை மறுத்து கொண்டே இருக்கிறீர்கள். அகீதாவுக்கு மாற்றமான செய்தியை, அவர் கேட்குற கேள்வி, மாற்றமான செய்தியை அனைவரும் மறுக்க வேண்டும், அதுவும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தில் அவர்கள் சத்தியத்தில் நம் சமூகத்தில் ஒரு கூட்டம் வெளிப்படையாக இருந்து கொண்டே இருக்கும் என்றார்கள். அப்பொழுது கண்டிப்பாக அவர்கள் அகீதாவுக்கு மாற்றமான ஹதீஸுகளை மறுத்திருப்பார்கள். அப்படி அவர்கள் மறுக்கவில்லை என்றால் அவர்களை நபி வெளிப்படையாக சத்தியத்தில் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள். அவர்கள் மறுக்கவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று புரிகிறது. எனவே நீங்கள் இப்பொழுது அகீதாவுக்கு மாற்றம் என்று சொல்லும் ஹதீஸை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மறுத்த சத்திய அறிஞர்களை குறிப்பிடவும், அல்லது சத்தியத்தில் இருந்தவர்கள் அகீதாவுக்கு மாற்றமான ஹதீஸ்களை மறுக்காததால் அவர்களும் அசித்துவாதிகள் என்று சொல்ல வேண்டும். இதுதான் ஒரு விவாதம். என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு ஹதீஸை காட்டி இந்த ஹதீஸ் இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றம்னு நான் சொல்கிறேன், சொல்கிறதுக்கு எதை வச்சு மாற்றம்ங்கிறேன், இஸ்லாமிய அடிப்படையெல்லாம் எடுத்து போடுறேன், அந்த அடிப்படைக்கு இந்த ஹதீஸ் எப்படி மாற்றமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள்லாம் விளங்குற மாதிரி மனசுக்கு புரிகிற மாதிரி எடுத்து நான் வைக்கிறேன். அப்போ அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் வைக்கும்போது அதுதான் மனிதன் வந்து சிந்திக்கிற ஒரு முறை, அவ்வளோதான் நம்ம பார்க்க வேண்டும். இவர் எப்படி சிந்திக்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் அகீதாவுக்கு மாற்றம்னு சொல்கிறீங்க, அகீதாவுக்கு மாற்றம் என்று சொன்னால் போன நூற்றாண்டில் உள்ளவர்களும் இதை மறுத்திருக்க வேண்டும், அதுக்கு முந்தின நூற்றாண்டில் உள்ளவங்க மறுத்திருக்க வேண்டும், அதுக்கு முந்தின நூற்றாண்டில் உள்ளவங்க மறுத்திருக்க வேண்டும், 14 நூற்றாண்டாக வந்த எல்லாரும் இது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லியிருக்க வேண்டும். ஏனென்றால் என் உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருப்பாங்கன்ற சொல்ல சொல்லிட்டாங்க, அப்போ இது தப்பானது மறுத்திருக்க, தப்பை மறுத்திருப்பாங்கல்ல, தப்பை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஹதீஸ் பொய்யா போகுது. சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஹதீஸை வந்து குர்ஆனுக்கு மாற்றங்கிறீங்க, இன்றைக்கி வந்து அகீதாவுக்கு மாற்றம் என்று இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ 50 வருஷத்துக்கு முந்தைய உள்ளவங்க மறுக்கலையே, 100 வருஷத்துக்கு முந்தைய உள்ளவங்க மறுக்கலையே, அப்போ மறுக்காமல் இருந்தார்கள்னா ஏற்றுக்கொண்டார்கள் தான் அர்த்தம், அகீதாவுக்கு மாற்றம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் இது வந்து அகீதாவுக்கு மாற்றம் என்று இருந்தால் 14 நூற்றாண்டு மறுத்துக்கிட்டே வந்திருப்பாங்க. அகீதாவுக்கு மாற்றமான ஒரு நிலையில் இந்த சமுதாயம் எப்போதும் இருக்காது, எந்த காலத்திலும் இருக்காது அப்படின்றதான் அடிப்படையான வாதமாக சொல்கிறார். முதல்ல வந்து இந்த வாதத்தில் உள்ள நிறைய பலவீனத்தையும், இந்த வாதத்தில் உள்ள ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தையும் நம்ம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இப்போ நீங்கள் அகீதாவுக்கு மாற்றம்னு மறுக்கிறீங்கல்ல, போன நூற்றாண்டில் மறுத்த அறிஞர் பட்டியலில் தாங்க, அதுக்கு முந்தின நூற்றாண்டில் உள்ள அறிஞர் எல்லாரும் மறுத்துருக்கணும்ல, அகீதாவுக்கு மாற்றம் நீங்கள் மறுத்தீங்கன்னா அப்போ கேம நாள் வரைக்கும், ரசூல்லா காலத்திலேருந்து கேம நாள் வரைக்கும் அதை மறுத்துக்கிட்டே வந்திருப்பாங்க. பெருங்கூட்டம் மறுக்காட்டா கூட ஒரு சின்ன கூட்டமாக என்ன செய்யணும் மறுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ அந்த அறிஞர்கள் பட்டியலில் எங்களுக்கு தாங்க, இந்த ஹதீஸை நாங்கள் மறுத்திருக்கிறோம், அந்த அறிஞர் மறுத்தாரு, இந்த 2000 இவர் மறுத்தாரு, 1900 இவர் மறுத்தாரு, 1800 அவர் மறுத்தாரு அப்படின்னு ஒரு பட்டியலை நீங்கள் தந்தீங்கன்னு சொன்னால் அப்போ அகீதாவுக்கு மாற்றம்ங்கிறது நியாயமாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வாட்டுக்கு மறுத்தது சரியாக வருமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், முதல்ல கடந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களில் பட்டியல் தானே வேணும், பட்டியல் தருவோம். நீங்கள் வந்து 14 நூற்றாண்டு இருந்த மொத்த அறிஞர் பட்டியல் எனக்கு தாங்க, 14 நூற்றாண்டில் இருந்து அத்தனை அறிஞர் பட்டியலையும் தரணும்,
அது மட்டும் தந்தால் பத்தாது, அத்தனை அறிஞர்களும் சொன்ன அந்த கருத்துக்களையும் தாங்க எல்லாத்தையும் அவர்கள் பேசி அத்தனை இது சம்மந்தமாக பேசின அனைத்தையும் தொகுத்து எனக்கு தந்தீங்கன்னா அதில் எடுத்து காட்டி டிக் பண்ணி என்ன செய்வேன், இன்னென்னார் மறுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். கடந்த காலத்தில் உள்ள அறிஞர்களுடைய பட்டியல் தர கேட்கலாமா முதல்ல, இது முடியுமா? கடந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள் பட்டியல், நீங்கள் பட்டியலை தந்தால் தானே அதில் யார் மறுத்தாங்கன்னு நான் சொல்ல முடியும். அப்போ இது வந்து ஒரு அறிவீனமான ஒரு கேள்வி, இந்த கேள்வியே சரியில்லை. கடந்த காலத்தில் உள்ள விஷயங்கள் வந்து நமக்கு வரலன்னு அர்த்தமே தவிர சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னபடி தவறான கருத்தை எல்லா காலத்தையும் மறுத்தான் நிற்பார்கள். மறுத்ததுனால அந்த விவரங்கள் வந்து சேருமா? சேராது. இப்போ நவீன காலத்தில் நம்ம வாழ்கிற காலத்தில் மெசேஜ் பரவுகிற அளவுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி உள்ளது பரவாது. இப்போ நான் இப்போ ஒரு கருத்தை வந்து சூனியம் அதெல்லாம் தவறுன்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன், நான் சொல்கிற காலம் நவீன காலமாக இருக்குது, தகவல் தொழில்நுட்பமெல்லாம் வளர்ந்து பெருகி இருக்கிற ஒரு காலமாக இருக்கனால நான் இன்னைக்கு சொல்வது உலகத்தில் உள்ள 1000 பேர் பார்க்க முடியும், நாளைக்காக இருந்து பார்க்க முடியும், அவங்க பரப்பி பரப்பி உலகத்துக்கெல்லாம் சென்றடைய முடியும். அப்போ அந்த மாதிரியான காலத்தில் இருக்கும்போது நாம் சொல்வதெல்லாம் ரெக்கார்டாகி என்ன செய்ய பதிவாகி போயிடும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஊரில் ஒரு எதிர்த்தார்னு வைங்களேன், அவர் எதிர்த்திருப்பார், அவர் கூட அடிச்சு என்ன செஞ்சுருப்பாங்க, சித்திரவதை பண்ணியிருப்பானுவோம். அந்த எதிர்த்ததும் பதிவாகாது, அவருக்கு செஞ்ச நேர்ந்த கொடுமையும் பதிவாகாது, அவர் வந்து அவர் மறந்துட்டு போயிருப்பார். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வரலாறு நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருந்தா தான் நீங்கள் அதிலேருந்து பொறுக்கி எடுக்க முடியும். மறுத்தார்களாண்டு ஆதரிச்சார்களா மறுத்தார்களாங்கிறது சொல்வதாக இருந்தால் லிஸ்ட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், 14 நூற்றாண்டை யாரெல்லாம் அறிஞர்னு சொல்லி அந்த அறிஞர்லாம் தாங்க, அவ்வளோ பேர் லிஸ்ட்டையும் தந்து என்ன செய்யணும், அவருடைய முழு வரலாறு உங்கள்ட்ட இருக்கானா இல்லை, அவர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா? ஒருத்தர் மறுத்தார மறுக்கிறாங்க உங்களுக்கு தகவல் தெரியலன்னு சொல்லலாமே தவிர அவர் மறுக்களை ஏற்றுக்கொண்டான்னு அப்படி சொல்ல வருவீங்க? அது அவர் மறுத்தாரும் உங்களுக்கு தெரியலை, மறுத்தும் இருக்கலாம், மறுத்த அறிஞர்கள் இருந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், அவங்க மறைஞ்சிருக்கலாம், அந்த நியூஸ் நமக்கு வராமல் போயிருக்கலாம். அதான யதார்த்தம், அறிவுபூர்வமான விஷயம் தானே. கடந்த காலத்தில் வந்து இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் எங்கள் ஊரில் தர்காவை எதிர்த்து பெரிய ஒரு அலிம்சா போராடினார்னு சொல்லுவாங்க, ஒரு அறிஞர் இருந்து போராடி ரொம்ப ஊரே ஒத்து எதிர்த்து நின்று தர்கா கந்தூரெலாம் நிப்பாட்டினார்னு சொல்லுவாங்க. அவர் நிப்பாட்டினான்னு சொன்னது வந்து அந்த 1-2 பேருக்கு தெரிஞ்சிருக்கே தவிர அவங்க சொல்லி எனக்கு தெரியுமே தவிர வரலாற்றில் பதிவாக இருக்க இதெல்லாம் இல்லை. அப்போ இப்படி எத்தனை பேர் எதிர்த்து சில தவறுகளை எதிர்த்து அதுக்கு போராடி தோற்று போய் என்ன செஞ்சிருப்பாங்க, மடிஞ்சிருப்பார்கள். அவங்க எல்லாருமே எழுத்தில் புஸ்தகமாக எழுதிட்டா போயிருக்கிறாங்க, மாற்று கருத்து சொல்கிறாங்க, ஏட்டில் எழுதி வைக்கணும்னு சட்டமாக ஏட்டில் எழுதி பேசியிருப்பாங்கள்ல, அவங்க பேசுனதெல்லாம் ரெக்கார்டில் வீடியோ ஆடியோலாம் இருந்துச்சு. அந்த காலத்தில் வீடியோ ஆடியோலாம் இருந்துச்சுன்னா அவர் பேச்சை போட்டு காட்டி இந்த பாருங்க மறுத்திருக்காருன்னு சொல்ல முடியும். அந்த காலத்தில் பேசின மக்கள் அத்தனை பேருடைய பேச்சு ரெக்கார்டில் இருக்குதா? அத்தனை பேருடைய எழுத்து அத்தனை பேர் எழுதிட்டு இருந்தார்களா? இவ்வளோ பெரிய உலகத்தில் பெரிய மதுஹபு ஹனஃபி மதுஹபுங்கிறாங்க, அதனுடைய இமாம் அபு ஹனீஃபாங்கிறாங்க, அவர் எழுதின ஒரு புஸ்தகம் கூட உலகத்தில் இல்லை. அதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? அபு ஹனீஃபான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன சொன்னார், என்னப்பா ஒரு புஸ்தகம் கூட எழுதலையா, எழுதினா நிறைய எழுதினார், எதிரிகள் எழுதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அவர் பேரில் ஒரு புஸ்தகமும் இல்லை. முஸ்னத் அபு ஹனீஃபான்னு ஒரு சின்ன ஒரு 16 பக்கத்துக்கு ஒரு பிரசுரம் போடுற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு புக்கு தான் இருக்குது, அவ்வளோதான் அவர் போட்டதாக காட்ட முடியும். ஒரு நோட்டீஸ் போடுற அளவுக்கு உள்ளதான் அவருடைய புக்கு, வேறு ஒன்றுமே ஃபிக்குல் அக்பர்னு ஒரு இன்னல் லெட்டரில் எழுதுகிற அளவுக்கு உள்ள வாசகங்கள் தான் இதுதான் அவருடைய எழுதுனது எழுத்து என்று இன்றைக்கி மிச்சமாக இருக்கிறது. அப்போ அவ்வளோதான் எழுதியிருப்பார், எவ்வளோ எழுதியிருப்பார், இந்த எழுதுனது மட்டும்தான் அவருடைய கருத்தா, பேசியிருக்க மாட்டாரா? இந்த எழுதுனது வந்துருச்சு இவ்வளோ தானா? அவர் வாழ்நாள் பூராமே வாய்ப்பு மூமையாக இருந்தாரா? எத்தனை விஷயங்கள் சொல்லியிருப்பார்ல, சொன்னதெல்லாம் இருக்கா நம்மகிட்ட இருக்கா? அப்போ அது மறுத்தும் இருப்பார், மறுக்காமல் இருப்பார். அப்போ லிஸ்ட் எடுத்தீங்கன்னா தவறான இந்த தவறுன்னு எனக்கு தோன்ற மாதிரி எனக்கு முந்தின காலத்தில் கண்டிப்பாக தோன்றும். சத்தியத்தில் இருக்கிறவர்களுக்கு அக்கீதாவுக்கு இது மாற்றவொன்று பழிச்சுன்னு பாடு மறுத்திருப்பார்கள். எப்படி மறுப்பார்கள்? அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்தில் மறுப்பார்கள், அவ்வளோ போதும். அப்படி ஒரு ஆள் உலகத்தில் இருந்தாலே போதும், உலகத்தில் 58 பேர் அந்த மெசேஜ் போய் சென்றடைஞ்சு அவர் ஜமாத் ஒரு இயக்கத்தை கட்டி அப்படி காத்திருக்கணும்னு ஹதீஸில் இருக்கா? அப்படி கிடையாது. ஒரு சாரார் இருந்துக்கிட்டு இருப்பாங்க, இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம் அதை, இந்த அக்கீதாவுக்கு மாற்றம் என்று நாங்கள் மறுத்த செய்தியை ஒவ்வொரு காலத்திலும் மறுத்திருப்பார்கள். ஏன் மறுத்திருப்பாருங்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு பொய்யாகாது. மறுத்த செய்தி உனக்கு கிடைக்கலையே தவிர ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள் நீங்கள் நம்புகிற மாதிரி மறுத்தவர்கள் இருந்தால் நம்பணுமா இல்லையா? மறுத்திருப்பாங்க. மறுத்த செய்தி நமக்கு வந்து சேரவில்லை, பாதுகாக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வரலாறு தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, சஹாபாக்கள் வரலாறு கூட பாதுகாக்கப்படலை, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு மட்டும்தான் நமக்கு பாதுகாத்து வருது தவிர சஹாபாக்களுடைய வரலாறுகளில் நிறைய பொய்கள் தான் இருக்கே தவிர பாதுகாத்து அம்புட்டு அப்படி வரவே இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடியதெல்லாம் அம்புட்டுமே பொய் தான், அவங்க புகழ்வதற்காக எழுதி கொண்ட விஷயங்களாக தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு அறிஞரும் என்ன செஞ்சாங்கன்னு தேடி பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்கிற முறையாக
அக்கீதாவுக்கு மாற்றம்னு சொன்னோன்னே அக்கீதாவுக்கு மட்டும் இது வராதுங்க, மசாயில் சட்டத்திலிருந்து தான் வரேன். ஒரு ஃபரல் கடமையான விஷயம், ஹராமான விஷயம், ஹராமாக ஹராம்னு தானே வழங்கினேன், ஹராமாக ஹலால்னு வழங்கக்கூடாதுல. அப்போ ஹராமில் இப்போ கருத்து வேறுபாடு வந்திருக்குதே, ஒருத்தர் ஹராம்னு சொன்னதை மீதி மூணு பேர் ஹராம்னு சொல்லலை, உங்கள் இதில் மறுத்துக்காங்கன்னு வர்றதே, ஒருத்தர் ஹராமுங்கிறாரு ஒரு விஷயத்தை, இன்னும் மூணு மதகப்பில் உள்ளவங்க வேறு 72 கூட்டம் வந்து ஹராம் இல்லைங்கிறாங்க. இந்த ஹராம் இல்லை ஹராம் என்ற ரெண்டில் ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும், ஒன்று தானே சத்தியமாக இருக்க முடியும், அந்த சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்குன்னு வருதா இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் மசாயில் எடுத்துக்கொண்டால் கூட ஒவ்வொரு மசாயிலையும் மறுத்தாங்கன்னு நீங்கள் காட்டணும். அப்படி காட்டலன்னா என்னது, அது தப்பாக இருந்தாலும் நம்ம அப்படி அதை அமல்படுத்துன்னு சொல்லணும் அப்படி சொல்லுவீங்களா? அதனால் இது வந்து சிந்திக்கிற முறை இல்லை. நமக்கு முறை என்ன, அகீதாவுக்கு மாற்றம்னு நான் சொல்கிறேன்னா, நம்மகிட்ட பாதுகாக்கப்பட்டு என்ன கையில் இருக்குது, குரான் இருக்குது, பாதுகாக்கப்பட்டு ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் இருக்கிறது, அந்த ஹதீஸை அந்த குரானை வைத்துக்கொண்டு இந்த இப்போ இந்த ஹதீஸை பார்க்குறோம், இது இதுக்கு மாற்றமாக இருக்குதா இல்லையா கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுங்க. கண்ணு முன்னாடி இது ஒரு போய்கிட்டு இருக்கிறீங்க, ஏற்றாப்புல ஒரு மலை ஜலத்தை கழிச்சு வச்சுருக்கான் ஒருத்தன், இந்த அருக்கு மலை ஜலம் அப்படின்னு நான் சொல்கிறேன், இதுக்கு முந்தைய யாராவது சொன்னானான்னு கேட்குறதா? கண்ணு முன்னாடி இருக்குல்ல, கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, நான் காட்டுறேன், இது வந்து மலம் இருக்குங்க பார்த்து போங்க, நீ தானே சொல்கிற, இதுக்கு முந்தைய யாரும் சொல்லலையே, இதுக்கு முந்தைய யார் சொன்னா என்ன சொல்லாட்டி என்னென்ன, உன் முன்னாடி உன் சிந்திக்கிற மனிதன் சிந்திக்கக்கூடிய மெத்தடு என்ன, உன் கண் முன்னாடி தவறுன்னு தெரியும் அல்ல, அதுதானே கேட்பான். இதுக்கு முந்தி உள்ள சொன்னாங்கன்னா அந்த வரலாறு எங்களுக்கு கிடைக்கலன்றோமே, இதுக்கு முந்தி உள்ளவர் சொன்னாலும் என் கேட்கலன்னா, இதுக்கு முந்தி உள்ள சொன்ன அத்தனை பேருடைய வரலாறு பாதுகாக்கப்படலை, யார் யார் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியலை. உள்ள நமக்கு வந்து சேர்ந்துருக்கிறது வந்து லட்சத்தில் ஒரு மடங்கு தான் சேர்ந்துருக்கிறது. முந்தைய அறிஞர்களுடைய பேச்சுக்கள் எழுத்துக்களில் வந்து நமக்கு வந்து யாருக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களோ, யார் அரசு பதவியில் இருந்தாங்களோ, யார் எழுத்தாக எழுதி வைத்தார்களோ, சில தொண்டர்களை வைத்திருந்தார்களோ, அவர்கள் சொன்ன கருத்துக்கள் தான் கொஞ்சம் வந்து சேர்ந்திருக்கே தவிர, இவங்க மட்டும்தான் உலகத்தில் வாழ்ந்த அறிஞர்களா? அந்தந்த ஊரில் ஒரு ஊரில் அறிஞராக இருந்து அந்த ஊருக்கு மட்டும் தெரிஞ்சவராக இருந்து அந்த ஊரால் எதிர்க்கப்பட்டு அப்படியே மூத்தா போன அறிஞர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதனால் என்னமோ எல்லா நியூஸும் கரெக்டாக நம்ம ஃபிங்கர் ட்ரிப்பில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறோம், அப்படி கிடையாது. அதனால் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், அகீதாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது அகீதாவுக்கு மாற்றம் இல்லாத ஒரு ஹராமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது ஹதீஸில் ஆதரிக்கிற மாதிரி வந்தால் நாங்கள் அதுக்குரிய ஆதாரத்தை காட்டி மறுக்கிறோமா, கண்ணை மூடிட்டு மறுக்கிறோமா, இதான் அளவுகளே. அப்போ இதை யாராவது சொல்லியிருக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வியை போதும் தப்பு. யாராவது சொல்லியிருக்கிறார்கள்னா அல்லா ஒருத்தன் தான் சொல்ல முடியாது, யாராவது சொன்னார்களாங்கிற இந்த கேள்விக்கு பதில் அல்லா ஒருத்தன் சொல்ல முடியும். உலகத்தில் உள்ள 14 நூற்றாண்டில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க, ஒரு 50 லட்சம் ஒரு பேர் வந்திருப்பாங்கன்னு வைங்க அறிஞர்கள், இந்த 50 லட்சம் பேர் என்ன சொன்னார்கள் என்பது யாருக்கு தெரியும், அல்லாவுக்கு தான் தெரியும். அப்போ இந்த கேள்வி யாராவது சொன்னார்களாங்கிற ஒரு விஷயத்தை அல்லாட்ட மட்டும்தான் கேட்க முடியும், அல்லா தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். எந்த மனுஷன்ட்டையும் போய் கேட்க முடியாது, என்ன சொன்னால் யாராவது சொன்னதாக தகவல் கிடைக்கல, சொன்னதாக தகவல் வரலை, சொல்லாததாக தகவல் வரலைன்னு சொல்லுமே தவிர சொல்லலைன்னு இப்படி சொல்லுவீங்க, உங்கள்கிட்ட அந்த தகவல் வரலைன்னா சொல்லலைன்னு ஆக்கிடுவீங்களா? அதனால் இந்த வாதமே தப்பு. நாங்கள் மறுக்கிற எல்லாமே வந்து அல்லாஹ்வுடைய நல்லறிஞர்கள் கண்டிப்பாக மறுத்திருப்பார்கள், மறுத்திருப்பார்கள் எதை வச்சு நம்புகிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னதுனால ஒவ்வொரு காலத்துலேயும் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு சத்தியம்னா சத்தியம் உங்களுக்கு படும், அது உறுதியாக நிற்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம நினைக்கணும், அதோடு விட்டுருந்ததை. அதுக்கடுத்து நம்ம வாழ்வதற்கு நம்ம எது முடிவெடுக்க நமக்கு சக்தி இருக்குதோ அதன்படி தான் முடிவெடுக்கணும். இப்போ அறிவிப்பாளர் பலவீனமானவர் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளை பார்த்தோம் ஓ நமக்கு சக்தி கொடுத்தா முடிவெடுக்கிறோம், அந்த காலத்தில் உள்ளவங்க சொன்னாங்க அதை வச்சு முடிவெடுக்கிறோம், அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சக்திக்கு உட்பட்ட அடிப்படையில் தான் முடிவெடுக்கணும். இப்போ நமக்கு சக்திக்கு உட்பட்டது என்ன, இந்த ஹதீஸ் சரியாக தவறா, இது சக்திக்கு உட்பட்டது குரானை சொல்ல உரசி பார்க்குறது, சக்திக்கு உட்படாது 50 லட்சம் பேர் வரலாறு கொண்டு வாங்குறது, சக்திக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க 50 லட்சம் வரலாறு கொண்டு வந்து இதில் இது மறுத்த லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு சக்திக்கு உட்பட்டதா? லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மேலே அல்லாஹ் வந்து சிரமப்படுத்த மாட்டான். அதனால் இது வந்து உங்கள் கருத்து வந்து ஏற்கத்தக்க கருத்து கிடையாது, அது எல்லா விஷயங்களையும் என்ன செய்ய மறுத்தாங்களான்னு பார்க்க தேவையே இல்லை, அது நமக்கு அவசியமும் கிடையாது. அப்புறம் என்ன கேட்குறாரு அதுலையே, அப்படியானால் ஒருவேளை மறுக்கவில்லை, மறுக்கவில்லை நாங்கள் சொல்லவே இல்லை, மறுத்து இருப்பாருன்னு ஒன்று தெரியவில்லை, சரி மறுக்கவில்லை என்று சொன்னால் அவங்களாம் வழிகேடர்களா, உங்கள் முன்னோர்கள்லாம் வழிகேடர்களான்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்க மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? அனுமதி கிடையாது. ஏன்னா மூசா நபி அவர்கள் போய் ஃபிரௌன்ட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணும்போது இது மாதிரி கல்மண்லாம் வணங்காதப்பா, ஒரு இறைவனை தான் வணங்கு, அதான் ஒரு இப்போ அதான் தகுது, அந்த பிரச்சாரம் தான் பண்ணியிருப்பார். அந்த பிரச்சாரத்தை பண்ணும்போது அவன் என்ன செய்கிறான், ஃபிரௌனு ஃபமாபாலுல் கூருனில் ஊலா,
அப்போ முந்தி எங்கள் அப்பா மாட்டனுடைய நிலைமையெல்லாம் என்னன்னு கேட்குறான். இவன் வந்து பல தெய்வத்தை வணங்குறவனாக இருக்கிறான், நானே தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் மூசா நபி ஒரே ஒரு இறைவனுங்கிறாரு. அந்த முன்னோர்கள் அந்த ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்ளலை. ஃபிரௌனுடைய முன்னோர்களும் மூசா நபியுடைய முன்னோர்களும் எதை ஏற்றுக்கிறல, ஒரு இறைவன் எந்த ஏற்றுக்கொண்டு வாழலை. அப்போ அவன் என்ன கேட்குறான்னு கேட்டால், ஃபமா பாலுல் குருனில் ஊழா, அப்போ நீ சொல்கிறது தான் கரெக்டு, நாங்கள் சொல்கிற தப்புன்னு சொன்னால் முந்தின ஆளுக்களுடைய கதி என்ன, அவங்களாம் நரகவாசிங்கிறியா, அவங்களாம் என்ன, அவங்க நிலைமை என்ன, அதை சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறான். அது எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், அது அதை தூண்டி கூட பார்க்குறான். இல்லை உங்கள் அப்பா பாட்டெல்லாம் நரகவாசின்னு சொன்னால் அந்த சமுதாயத்தில் கோபமும் கொந்தளிப்பும் ஏற்படுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு பாயிண்டத்துக்கு போடுறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மூசா நபி என்ன பதில் சொல்கிறாங்க, கால இல்முஹா இந்த ரப்பி ஃபி கிதாப் லா எல்லு ரப்பி ஒலா என்சா, இது பற்றிய ஞானம் என் இறைவனுக்கு தெரியும். அவங்களாம் எங்கே போவான்னு கேட்குறியா, அல்லாட்ட போய் கேளு, அதுதான் நானும் கேட்குறேன், மறுத்த பட்டியல் வந்து அல்லாட்ட போய் கேளுங்க. அப்போ மூசா நபி என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அவன் நரகத்துக்கு போவானா இவன் நரக, அது அல்ல எங்கள் வேலை, இந்த செயல் நரகத்தை கொண்டே சேர்க்கும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவன் நிலை என்ன, இவன் நிலை என்ன, அது எங்களுக்கு தெரியாது. எல் முகா, அது பற்றிய ஞானம் இந்த ரப்பி என் இறைவனிடத்தில் இருக்கிறது, ஃபீ கித்தாப் பதிவேட்டில் இருக்கிறது, லா எல்லில் ஒரு ரப்பி என் இறைவன் தவறி போக மாட்டான், உலா என்சா எதையும் மறக்க மாட்டான், எல்லாம் பட்டியல் இருக்கேன் அங்கே போய் பார்த்துக்குறோன்றவர். அவங்க யாருன்னு பதிலில் சொல்லணும், நரகவாசின்னு சொல்லணும், அழகா இந்த சிலை பழைய சிலை உனக்கு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவர் என்ன பதில் சொல்கிறார் அழகான முறையில், இது வேலை இல்லை, நம்ம வேலை அவன் முதல் அவன் என்ன இவன் என்ன இவன் வழிகேடணும் அவன், இது ஒரு இது ஒரு வாதமாக, இது ஃபிரௌனியத்து. நீங்கள் இந்த மாதிரி அப்போ புகாரி இமாம் நரகவாசியா, அவன் முஸ்லீம் நரகவாசியா, அபு ஹனீஃபா நரகவா, இது இது ஃபிரௌனுடைய வாதம், இது ஃபிரௌன் தான் அப்படி கேட்டான். அவங்க யார் நமக்கு வேண்டிய இல்லைப்போ, அவங்க என்ன அதுக்கு ரீசன் வச்சுருப்பாங்க, விளங்காமல் இருப்பாங்க, இது கிடைக்காமல் இருக்கும், அவங்க சொல்ல செய்து நமக்கு வந்து சேராமல் இருக்கும், அது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை என்ன, இந்த இந்த மெசேஜு சரியா, இந்த கண்டென்ட்டு சரியா, இது குரானுக்கு மாற்றமாக இருக்க உனக்கே தெரியுதா, மாற்றலன்னா பதில் சொல்லு. மாற்றம்னா ஒத்துக்க, மாற்றம் இல்லைன்னா மாற்றம் கிடையாது, வந்து நீ வந்து வழிந்து போய் எவ்வளோ பதில் சொல்லலாமே அதை சொல்லு. மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஏற்றுக்க வேண்டிய அவசியம், நாங்கள் மாறிக்கிட்டு வந்துடுவோம். மாற்றம்னு நல்லா தெரியுது, மாற்றம் தான், ஆனால் ஒத்தரும் சொல்லலையே இப்படின்னு அல்லாட்ட போய் சொல்லுவியா. மறுமையினால் நல்லா கேட்குறான், ஏண்டா குரானுக்கு மாற்றம்னு சொல்லி இதை தெரிஞ்ச பிறகு ஏண்டா ஏற்றுக்கிட்டேன், குரானுக்கு மாற்றமாக தான் இருந்துச்சு, ஆனால் யாரும் சொல்லலை, நான் சொன்னது பார்த்தான்னு கேட்க மாட்டான்ல, யாரும் சொல்லலைங்கிற நான் சொல்லியிருக்கேன்லடா அப்படின்னு தான் நல்லா கேட்பான். அதனால் இந்த வாதங்கள் வந்து அறிவார்ந்த வாதங்கள் கிடையாது, அது ஒரு லிஸ்ட்டு கேட்குறது வந்து இல்லை சரி கிடையாது, இது ஃபிரௌனுடைய வாதங்கள், அது ஒன்று சின்ன